ஹலோ கேஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு வடல பசங்க கேமிங் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் போப்பேன் ஃப்ரீ ஃபயரில் ஃபோர்த் அனிவர்சரியை முன்னிட்டு ஒரு புதிய கேரக்டர் ஒன்று ஃப்ரீ ஆகிட்ருக்காங்களாமா, அந்த கேரக்டரோட பவர் என்ன, அது யார் யார் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் விளாவதியாக பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க மாட்டே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது இன்னொன்று விடலை. ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாமா, வாங்க போகலாம். ஸோ கேரக்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீவா. தீவான்னு வச்சுக்கப்படலாம், தீவிரவாதின்னு வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் சிறப்பாக பயிற்சி பெற்ற ஒரு தீவிரவாதி மாதிரி தான் மூஞ்சி பார்க்குறதுக்கு. இந்த கேரக்டர் பவர் ஒன்றும் பெரிய அதிரி புதிரி பவர்லாம் இல்லை நம்ம. என்னன்னாக்கா ஒன்று சிம்பிள் தான், நம்மளாம் யூஸ் பண்ண வேண்டிய கேரக்டர் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸே கிடையாது. இந்த கேரக்டர் வந்து யார் யூஸ் பண்ணலாம்னா, என் நட்புக்கு ஒன்றுனா நான் உயிரை கொடுத்துருவேன் அப்படின்னு தோஸ்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிற, ரொம்ப பாசமாக இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க அதை யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலையில் ஒரு ஃபியூ செகண்டில் சாக போகிற நிலைமையில் இருக்க போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் நம்மளுக்கெல்லாம் ஏதாவது இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி ஏறாது, உங்களுக்கு வந்து மெட்கிட் சீக்கிரம் போட முடியாது, உங்களுக்கு யூஸே கிடையாது, உங்களுக்கு இந்த கேரக்டர் வச்சுருந்தா பையனே கிடையாது. ஸோ இந்த கேரக்டர் வந்து நீங்கள் ரிவைவ் பண்ணுற ஒரு நண்பருக்கு, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களுடைய டீம்மேட்டுக்கோ மட்டும்தான் இந்த கேரக்டரால் யூஸே தவிர உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை தாழ்மையுடன் கூறிக்கொள்வது இன்னொன்று விடலை. ஸோ இந்த கேரக்டரோட ரிவ்யூ என்ன, அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எப்படி என்னென்ன ஆங்கிளில் என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணணுன்றதை நான் விலோ வெளியாக சொல்கிறேன். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த தப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியில் நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறீங்க. என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பு முடியாது, என்ன தப்பு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம வியூஸ்லாம் ஓரளவு போச்சுன்னா கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படியே இருக்க போது பார்க்குற ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க, இந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அந்த வீடியோ பக்கத்தில் லைக் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த லைக்கையும் லைட்டாக தட்டி விட்டால் ஒன்று பிரச்சனை ஆகிடாது. என்ன என்ன குறைஞ்சிட்டு போயிருப்பது, அந்த லைட்டை தட்டி லைக்கை தட்டி விட்ருங்க, பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க, அப்படிங்கிற ஜாயின் பட்டன் இருக்கும், ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் நம்ம சேனல் மானிடைஸ் பண்ணல, அதில் ஜாயின் பட்டன் வந்திருக்காது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரக்டர் அதாவது இந்த தீவிரவாதி கேரக்டர் நீங்கள் எக்யூப் பண்ணிவிட்டு ஒரு ஆளை நீங்கள் ரிவைவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் வந்து 20% சீக்கிரமாக ரிவைவ் ஆகிடும். இப்போ அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆளை ரிவைவ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 seconds ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு 2.5 seconds ரிவைவ் பண்ணலாம். அதாவது 0.5 seconds உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த 0.5 seconds வச்சு என்ன தான் பண்ண போகிறோம்னு எனக்கும் தெரில, இருந்தாலும் அந்த பவர் வந்து நம்ம கேரக்டருக்குள்ள பவர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பவரும் இருக்குது. ஸோ இது வந்து பேசிவ் பவர் தான், ஆக்டிவ் பவர்லாம் இல்லையா, பயப்பட வேண்டாம். ஸோ பேசிவ் பவர்ன்ற பட்சத்தில் இன்னொரு பவர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பவர் பார்த்தீங்கன்னா, உங்களால் ரிவைவ் பண்ணப்படுற ஒருத்தரும் ஒரு நண்பர் உங்களுடைய டீம்மேட், அவருக்கு என்ன நடக்கும்னா நீங்கள் ரிவைவ் பண்ணி முடித்த அப்புறமா ஒரு 5 seconds அவருக்கு வந்து ஒரு 40 HP வருது. அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 8 HP ஏறிட்டுருக்குது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கேரக்டர் வந்துட்டு எவ்வளவு யூஸ்ஃபுல்லான கேரக்டர். நம்மளுக்கு யோசிச்சு பாருங்கள், இருக்கு போராடிட்டு இருக்க உங்களோட நண்பனை நீங்கள் ரிவைவ் பண்ணுறீங்களா, அந்த ரிவைவ் வந்து 0.5 seconds ரிவைவ் ஆகிடுறாப்லையா, ஆனதுக்கப்புறம் 40 HP அவருக்கு 5 seconds கிடைக்குதாமா, இதனால் உங்களுக்கு என்ன யூஸு, எதுக்குறான் அந்த கேரக்டர் விடுங்க. அதான் நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கணும், என்னன்னா ஃப்ரீ ஃபயரில் ஓசியில் ஒரு கேரக்டர் விடுறாங்கன்றப்பவே நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டாமா, அந்த கேரக்டரோட பவர் எப்படி அதிரிபுதிரியான பவராக இருக்கும் நம்மளே தெரிஞ்சிருக்கணும். நம்ம தேவையில்லாமல் அந்த கேரக்டரோட மூஞ்சியை பார்த்துட்டு தீவிரவாதி கிடச்சிட்டான் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோன்னா அவன் இப்படி தான் கேவலமாக ஒரு பவர் கொடுத்து விட்ருவான். ஸோ இந்த கேரக்டர்லாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, தேவையில்லாத வேலை. ஏன்னா நம்மளே கெல்லி பவரோ இல்லை ஜோசப் பவரோ யூஸ் பண்ணிட்டு வெறித்தனமாக கேம் பிளே போயிட்டுருக்கோம், தேவையில்லாமல் அடுத்தவனை ரிவைவ் பண்ணி என்ன பிரச்சனும். ஆனால் இந்த கேரக்டர் ஒரே ஒரு சுச்சுவேஷன் மட்டும் யூஸ் ஆகும். ஸோ அது என்ன சுச்சுவேஷன், யாருக்கு யூஸ் ஆகுன்றதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டரோட டெஸ்ட் பார்த்து வந்துடலாமா, எவ்வளோ சீக்கிரத்தில் ரிவைவ் ஆகுது, எவ்வளோ சீக்கிரத்தில் அவருக்கு ஹெச்பி எடுத்து எல்லாமே பார்த்து வந்துடலாமா, வாங்க போகலாம். ஸோ இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு பவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதோட ஸ்பீட்னஸ் எவ்வளோ, அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்னு நான் உங்களுக்கு கிளிப்போட போட்டு காமிக்கிறேன். ரைட் சைடு வந்து தீவா, லெஃப்ட் சைடு வந்துட்டு நார்மலாக நீங்கள் ரிவைவ் பண்ணுறது. ஸோ இந்த கிளிப்பை நல்லா உத்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள், இருந்து நீங்கள் ஒழுங்காக பார்க்கலையா. ஸோ உங்களுக்காக நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், நல்லா பாருங்கள். அதாவது 3 seconds ஆரம்பிக்குது, மெட்கிட் போடுறது வந்து 3 seconds ஆகும். 3 seconds ஆரம்பிக்க போது 2.5 seconds போதா, 2 seconds 1.5 seconds இங்கே ஆகிருக்க போதா, அதாவது 0.5 seconds இங்கே ஆகிருக்க போது அங்கே எந்திரிச்சிடுறாப்லி. அதாவது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0.5 seconds தான் நண்பா டிஃப்ரென்ஸ். நல்லா பாருங்கள், இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் எந்திரிச்சிருவாப்லி, 0.5 seconds எந்திரிச்சிட்டாப்லி. ஸோ இதுதான் நம்மளுடைய கேரக்டருடைய பவர். அதாவது நீங்கள் வந்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 0.5, அதாவது மேக்ஸிமம்லே இந்த கேரக்டர் நீங்கள் மேக்ஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எவ்வளோ 0.5 seconds ஸ்பீடில் எழுந்திருக்கிறாப்லி, ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேரக்டர்னு நம்ம எல்லோரையும் கீப் பண்ணிக்கணும்.
இந்த கரெனாக்காரர் இருக்கானே அவனெல்லாம் அடிச்சு ஜெயிலில் பிடிச்சி போடுங்க சார், ஜெயிலில் பிடிச்சி போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவர் எப்படி இருக்கும், செகண்டு பவர் எப்படி இருக்கும், ஓ ஆஹா ஓஹோன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பவரையும் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னென்னா ஏன்டா அந்த கேரக்டர் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, அப்புறம் ஏன்டா நீ வந்துட்டு பழைய அதாவது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ள கிளிப் போட்டிருக்கேன், நீ ஏன் நீ வந்துட்டு ஒரிஜினலாக நீ கிளிப் எடுத்து போகல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்துட்டு 27th ராத்திரி, அதாவது இந்த கேரக்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் ராத்திரியே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஐ மீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரிலீஸ் ஆகலை, இன்னும் வெளியே வரல, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி என்ன பவர்னு ஃப்ரீ ஃபயரை யூடியூப்பில் சர்ச் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, அவர் இப்போ தப்பு இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வரட்டா, ஸோ இல்லை வரட்டா இல்லை, நான் இந்த இன்னொரு பவர் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன், ஓகேவா. ஸோ அடுத்த பவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டீம்மேட் இருக்கா அப்படி இல்லை, அவர் வந்து சாதாரணமாக அதாவது தீவிரவாதி கேரக்டர் அவர் யூஸ் பண்ணலை. ஸோ அவர் வந்து சாதாரணமாக நம்மளை ரிவைவ் பண்ணுற அப்படி, அப்படி ரிவைவ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹெச்பி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக பார்ப்போமா, 20 HP தான் இருக்குது. அதாவது சாதாரணமாக ஒருத்தர் நம்மளை ரிவைவ் பண்ண அப்படின்னா 20 HP இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு தீவிரவாதி கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டை வந்து நம்ம இப்போ ரிவைவ் பண்ண போகிறோம், ரிவைவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரிவைவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு 40 HP எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அதாவது நம்ம கேரக்டரோட செகண்ட் பவர் என்ன ஞாபகம் இருக்குதா, ரிவைவ் பண்ணி முடிச்ச உடனே 40 HP கிடைக்கும், இவ்வளோ செகண்ட்ஸில் 5 செகண்ட்ஸில் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அப்படியே நீங்கள் இங்கே நம்ம 20 HP இருக்கும், அதை விட அப்படியே டபுள் டைம்ஸ் அங்கே மேலே நம்ம டீம்மேட்டோட பேர் பக்கத்தில் இருக்கும். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு வந்து 60 HP இருக்குது, அதாவது 40 HP எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது. இவ்வளோ தான் இந்த கேரக்டரோட பவர், ஒன்றும் பெரிய கேரக்டர்லாம் இல்லை, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு, மற்றபடிக்கு நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணிட்டு போங்க நண்பா, அவள் தான் என்னோடய அட்வைஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆதரவு தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த கேரக்டரோட பவர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, சும்மாக்களை ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வேடலை. ஸோ வாட் அப்.